சேனல் ஏன் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஓகே ஃபால்கோ பெட்டின் புதுசாக லாயின் ரிவார்டு கொடுத்துருந்தாங்க, ஆனால் கரெக்ட் கேட்காதனால ரீச் பண்ணல. ஸோ பாதி பேர் முக்காவாசி பேர் கரீனாமில் கோமா இருந்தாங்க. அந்தமாரி கட்டத்தில் ரெண்டு நாளுக்குள்ளே அவங்க வந்து கொண்டு வருவேன்ட்டு என்னோடய பிரதருக்கு அது கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு இன்னும் கிடைக்கல. எது கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தெரியல, இன்றைக்கி நைட்டு கூட கிடச்சிரும், அது அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நான் என் பிரதர் அக்கௌண்ட்லேருந்து இந்த வீடியோ போகிறேன். அது வரைக்கும் நான் காத்து முடிக்க முடியாது, காத்திருக்க முடியாது. ஸோ அப்படின்னா ஓகே, இதுக்கு பவர் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஓகே, இதில் வந்து ஸ்கின் ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரெண்டு கூட மேட்ச் பண்ண ஸ்கின் கொடுப்பாங்க. இது வந்து லெவல் 6 தான் கொடுக்கும். என் பிரதர் ஏற்கனவே ஒரு 28 பெட் ஃபுட் வச்சுருந்தாரோ, அதனால் அதை குடிச்சு லெவல் எட்டிட்டார். ஓகே, இதில் வந்து என்ன ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30% இன்க்ரீஸ் இந்த கிளைடிங் ஸ்பீட் அப்பான் த ஸ்கை டைவ். அதாவது பார்த்திங்கன்னா 30% ஸ்பீட் ஏறுமா, அதுவோ இப்போ லெவல் 5னால அந்த பவருக்கு வந்து ரெண்டாவது லெவலில். ஸோ 30% ஸ்பீட் ஏறுமா கிளைடரில் போகும்போது ஃபஸ்ட்டு பாயிண்டில் இதாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 37% இன்க்ரீஸ் இந்த டிரைவிங் ஸ்பீட் ஆஃப்டர் பேராஷூட் ஓப்பன்ஸ். அதாவது நம்ம வந்து ஸ்கேட் போர்டில் இறங்கி பேராஷூட் ஓப்பன் பண்ணும்போது 37% ஸ்பீடாக அது வந்து இறங்குமா. ஸோ இதுலேருந்து என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறாரு என்ன யூஸ் ஆகிட்டிங்கன்னா, நம்ம வந்து மற்றவங்க வந்து ஸ்பீடாக இறங்கி எப்படியோ ஸ்பீடாக இறங்கி நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்க, என்னது கொண்டுருவாங்க. ஏதாவது கன் சீப்பாக பொறுக்கி எல்லாம் வந்தாலும் நம்ம எப்போ தான் இறங்குவோம். அந்த கஷ்டம் பரப்பினா இருக்காங்க தான் இந்த பெட் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீல்டு தான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், மறக்காமல் நம்ம எஸ்கே கேம்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறம் தான் நம்ம இதை ஆன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஸ்பீடாக இறங்கணும் மட்டும் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம வந்து ஃபால்கோ இல்லாமல் பார்ப்பா போய் எந்த எவ்வளோ செகண்ட் இதே ஏரியாவில் இதே டைமிங்கில் தான் நம்ம இறங்க போகிறோம். எவ்வளோ இது இல்லாமல் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இறங்கியாச்சு. இப்போ எவ்வளோ செகண்ட் பார்ப்போம். ஓகே, 28-25 செகண்ட் இருக்கும், 25 செகண்ட் இருக்கும். ஓகே, ஃபால்கோ பெட் இல்லாமல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இறங்கிடுறேன், பெட் இல்லை இப்போ கிட்ட. இப்போ பாருங்கள், நான் இதை ரிசியூம் பண்ணுறேன். ரிசியூம் பண்ணுறேன்னா ஓகே, பிளான்டேஷனா ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறது. ஓகே, இப்போ அதே இடத்துல தான் நம்ம இறங்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஏரில் வந்து அந்த ரெட் கலர் தெரியல பார்த்தீங்களா. ஸோ அதுவும் டிஃப்ரென்ஸ் தான் பாருங்கள், கொஞ்சம் லேட்டாக தான் போகுது. இப்போ நான் இதை கண்டென்ட் வந்து நான் காப்பி அடிக்கல உண்மையிலேயே. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம சேனலில் இருக்கணுங்கிற இந்த வீடியோ போட்டால் நல்லா தப்பாக இருந்துக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ எவ்வளோ செகண்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். அதே இருந்தால் 30 செகண்ட் வந்துருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி கேட்டிங்கன்னா, அது வந்து 25 செகண்ட்ஸ். இப்போ இது லெவல் 5. ஸோ 25 செகண்ட்ஸ் ஃபால்கோ பெற்றிருக்கப்போ வந்து இப்போ 30 செகண்ட், அதாவது 5% வேகமாக அது வந்து இறங்குதுன்னு அர்த்தம். அதனால் நம்மளை யாரும் போட மாட்டாங்க, சீக்கிரமாக பிடிக்கிட்டு அவங்கள போட்டுக்கலாம். இந்தமாதிரி தான் போன மேட்ச்சில் எனக்கு நடந்துச்சு. ஒருத்தர் கூட வந்து அப்படியே கூட போயிட்டான். புரியாது எனக்கு, நான் சொல்கிறது பரவாயில்ல, இருக்கட்டும், புரியாமல் இருந்தால் தான் நல்லது. நான் சொல்கிறது எனக்கே புரியாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம எஸ்கேகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரியலாம், இப்போ லாஸ்ட்டில் வரும் ஒரு டேக் அதை கரெக்டாக ஹிட் பண்ணுறேன்.